அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 31/12/2022 சுபக்ருது வருடம் மார்கழி மாதம் 16 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 10:30 மணி வரை. குளிகை 6:00 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 3:00 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:30 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் இதில் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கும். பொழுதுபோக்கிற்கு என சிறிது நேரமே ஒதுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தம் அளிக்கலாம். நீங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது உங்களது பேச்சில் அதிக கவனம் தேவை. உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச வாய்ப்புள்ளதால் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சௌகரியமாக உணர்வீர்கள். இனிமையான வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பலனடைவீர்கள். இதனால் உங்களது தன்னம்பிக்கை வளரும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க ஸ்திரத்தன்மை காணப்படும். உங்களது சொத்து அதிகரிப்பிற்கான வாய்ப்புள்ளது. முக்கிய முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலமாக லாபம் பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீர்கள். இன்று மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களது ஆற்றல் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது மனதில் தெளிவு காணப்படும் நாளாக அமைகிறது. இதனால் உங்களது செயல்களை திறமையாக ஆற்றுவீர்கள். பொருத்தமான செயல்களை செய்து உங்களது நிலையை மேம்படுத்துவீர்கள். இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். லாபம் தரக்கூடிய முதலீட்டிற்கான பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனையை நடத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அமைதியை உணர்வீர்கள். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இரவில் தூக்கமின்மை காணப்படலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த பலனை காண மிக கடினமாக உழைக்க வேண்டும். உங்களது பணியில் வெற்றி பெற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். இன்று அனுபவம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமானதாக காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அதிருப்தியான நிலை காணப்படும் நாளாக அமைகிறது. அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். சிறந்த பலன் காண உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உங்களது எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பணியில் கவனமாக இருப்பதன் மூலமாக தவறுகள் நேராமல் தவிர்க்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமெனில் நீங்கள் துணையிடத்தில் சகஜமாக பேச வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாகத்தான் அமைகிறது. இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவும் அமைகிறது. பல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வெற்றியை பெற்றுத்தரும் நாளாக அமைகிறது. உங்களது நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றுவீர்கள். உங்களது முயற்சியில் வெற்றியடைவீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சீரானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். இது உங்களுக்கு உங்களது துணையை மகிழ்விக்கும் விதமாக அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். ஆற்றல் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்களது செயல்களில் அதிக கவனம் தேவை. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நீங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். மொத்தத்தில் உங்களது செயல்திறனில் திருப்தி காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமானதாகவும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் போதுமானதாகவும் அமையும். சேமிப்பு நிலை உயரும் நிலையில் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் தைரியமான மனநிலை காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செயல்கள் சீராக நடக்க சாதகமான நாளாக இருக்காது. அதிக பொறுப்புகள் காணப்படலாம். உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம். மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகளை செய்வது கடினமானதாக இருக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படும். எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீர்கள். உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது. ஏனெனில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. நீங்கள் சமநிலையை இழந்து காணப்படலாம். நற்பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் இன்று சிறந்த பலனை அளிக்காது. இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணிகள் சலிப்பூட்டுவதாக இருக்கலாம். நீங்கள் சிறந்த பணிமாற்றம் விரும்புவீர்கள். இது இன்று சாத்தியம் கிடையாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும். உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்களது துணையின் மனதில் காயத்தை ஏற்படுத்தலாம். இதனால் உறவின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. முக்கிய இலக்குகளை அடைய திட்டமிடலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் இன்று நல்லவையே நடக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக வாய்ப்புகள் காணப்படும். நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பீர்கள். உங்களது அணுகுமுறையில் உறுதி காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும். லாபம் தரக்கூடிய புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையின் சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இன்றைய நாள் இனிமையாக சிறப்பான நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியமாக அமைகிறது. இன்று மன உறுதி காணப்படும் நாளாக அமைகிறது. எனவே ஆற்றல் மிகுந்த நாளாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கக்கூடிய சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகள் அதிக அளவில் காணப்படாது. இதனால் பணிகள் உங்களுக்கு தேங்கி கிடக்கலாம். என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம். உங்களது செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. சிக்கனமாக இருக்க வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம். மேலும் அற்ப காரணங்களுக்காக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். இது வளர்ச்சியை பாதிக்கும். சிறந்த வளர்ச்சிக்கான திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அதிக பணிகளால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி கட்டுப்பாடு காணப்படும். கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை சிலவற்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தியானம் மேற்கொள்வது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.